என்னடா ஏய் என்னடா ஏய் இந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு வயசு 22 ரவுண்டா 20 வச்சுப்போமே. இந்த 20 வருஷத்துல நான் கடந்து வந்த பாதை என்னடான்னு சொல்லி திரும்ப பார்த்தா அட ஆத்தா அப்படின்னு 10 வயசுக்கு முன்னாடி போறோம். அப்ப எனக்கு வயசு 10, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். அப்ப அந்த 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க அந்த தாசு கிட்ட போயிட்டு உனக்கு என்னடா பெரிய கவலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோம்ஒர்க் முடிக்கிறது தான். டெய்லி ஸ்கூல்ல இருந்து வந்து ஹோம்ஒர்க் நோட்டை திறந்து வச்சுட்டு 2205 இல்ல 2209 அப்படின்னு ஒண்ணுமே புரியாம ஸ்தம்பிச்சு புள்ளரிக்க பூரிச்சு போய் ஹோம்ஒர்க் நோட் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது தான் இந்த தாசுடைய நிலைமை. சரி, அந்த ஹோம்ஒர்க் முடிச்சுட்டாச்சு ஜாலியா விளையாடலான்னு பார்த்தா அசைன்மெண்ட்னு ஒண்ணு கொடுத்துருப்பான். சரி, அந்த அசைன்மெண்ட் முடிச்சுட்டா ஜாலியா விளையாடலான்னு பார்த்தா அடங்கம் தான் அந்த ப்ராஜெக்டை யாரா சப்மிட் பண்ணுவா அப்படின்னு தோணும். சரி, நான் இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ட்விஸ்ட். எப்பயும் நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க வீட்டுல 8:30 டின்னர் வச்சிருவாங்க. ஆனா அன்னைக்கு 8:30 சாப்பாடு போடல. எங்க அப்பாவும் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ சொல்றாங்க. எங்க அம்மாவும் சரிங்க சரிங்கன்னு வெச்சிடுறாங்க. உடனே நானும் என்ன இது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது எங்க அப்பா வேலையில இருந்து ஒரு பேகோட வருவாரு. அந்த பேக் புள்ளத்தாச்சி மாதிரி வீங்கி போயிருக்கும். என்னது இதுன்னு அவசர அவசரமா திறந்து போய் பார்த்தா அதுல பரோட்டா நல்லா இருக்கு. நான் ஒழுங்கா அசைன்மெண்ட் ஹோம்ஒர்க் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் முடிச்சிருப்பேனா, இப்ப பரோட்டாவை காமிச்சிட்டு எதையுமே முடிக்காம பண்ணிட்டியப்பா என்னப்பா ஏய் அப்படின்னு பரோட்டா சாப்பிட உட்காந்துருவேன். மேக்ஸிமம் எவ்வளோரா சாப்பிடு அப்படின்னு கேட்டால் ரொம்பலாம் கிடையாது, ஒன்றுல இருந்து 2 பரோட்டா சாப்பிட்டாலே அது பெரிய விஷயம். ஆனாலுமே எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு வந்து பரோட்டா வைத்து வந்து முன்னாடி வச்சா அது ஒரு எக்ஸைட்மெண்ட் தானே. சரி, நான் அதை சாப்பிட்லான்ற ஆசையில எந்த ஹோம்ஒர்க்குமே நான் எழுத மாட்டேன், அப்படியே பரோட்டா சாப்பிட்றதுல உட்காந்துருவேன். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனால் என்னோட சேர்த்து 10-15 பேர் அந்த ஹோம்ஒர்க் முடிக்காம இருப்பானுங்க. ஒருவேளை அவனுங்க வீட்லயும் பரோட்டா வாங்கி கொடுத்துருப்பாங்களோ. நீ பார்த்த எப்பவுமே 2-3 பேர் தான் ஹோம்ஒர்க் முடிக்கலன்னா சம்மடி வச்சுட்டு கிளாஸ் விட்டு வெளியே அமைச்சிருவாங்க ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு உள்ள வாங்கடான்ட்டு. ஆனால் அதுவே ஒரு 10-15 பேர் சேர்ந்து முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கும்பலா சேர்ந்து எல்லாரையும் அடிச்சேன் இந்த பீரியடே முடிஞ்சு போயிடும். அதனால நீங்க தயவு செஞ்சு உட்காந்துருங்க, நாளைக்கு முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நாங்களும் அடுத்து எவனாச்சும் இழிச்சவன் பீரியட் வந்து அந்த பீரியட்ல அவனுக்கே தெரியாம நம்ம பாட்னி எழுதி ஹோம்ஒர்க் முடிச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் கார்ட்ஸ் எடுத்து டே எனக்கு அண்டர்டேக்கரு மட்டும் கார்டு கொடு நான் கிரேட் காலி அப்படின்னு ஜாலியா கார்ட்ஸ் விளையாடிக்கிட்டு பிடி பீரியட்ல ரைட் டேர்னு லெஃப்ட் டேர்னு யூ டேர்னு அபவுட் டேர்னு போட்டுக்கிட்டு சரினு பிடி சாரே விளையாட போங்கன்னு விடும்போது வேக வேகமா ஒன்னா ஒரு தாலி பில் அடிப்பான். என்னடாயே என்னடாயே சரினு இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அன்னைக்கு 8:30 நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்பா இன்னைக்கும் பரோட்டாவோட வருவாரு எக்ஸாம் அப்போ உட்காந்துருக்கணும், பேப்பர் கொடுக்கும்போது உட்காந்தா மார்க் எப்படி வரும் அப்படின்றதுனால மார்க் வராதுன்னு தெரியும். சரி, அப்படியாச்சும் ஒரு 5-10 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்கன்னு நினச்சி உட்காந்துக்கிருப்பேன், ஆனால் வராது. அது எப்படி வீட்டில் எடுத்துகிட்டு போய் சொல்கிறதுன்றது ஒரு பயம். சரி, வீட்டில் ஒன்று சொல்லி சமாளித்தாலும் ஓப்பன் டேயில் மேம் வேறு மாதிரி சொல்லி நம்மளை அடி வாங்க விட்டுருவாங்களோன்ற ஒரு டிப்ரெஷன். இதெல்லாம் ஒரு டிப்ரெஷனாடா. சரின்னு அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்தது எதிராக அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கெத்தான ஐட்டம்ஸ்ன்னு சிலது இருக்கும், கெத்தான பொருள்னு சிலது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கேம்லின் ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜாமெட்ரி பாக்ஸ்லேயே அது ஒரு கெத்து. நாங்கள்லாம் நடராஜ் ஜாமெட்ரி பாக்ஸ் தான் வச்சிருப்போம். சரி, என்னடா டே நீ அப்படின்ற மாதிரி ஒரு லுக் வாங்குறதுனால நாங்கள் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு கேம்லின் ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கிப்போம். டப்பர் வேறு டிஃபன் பாக்ஸ்னா அப்போ ஒரு கெத்து, அதனால டப்பர் வேறு டிஃபன் பாக்ஸ் வாங்கிப்போம். அந்த மாதிரி கெத்து காட்டுறதுல ஒரு ஹாப்பினஸ். சரி, நான் தாய்லி சொன்ன மாதிரி 10th நல்ல மார்க் தான் எடுத்தேன், ஸ்கூல் டாப்பரு. சரி, லைஃப் ஜாலியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேடம் அது ஆக்ஷன் மேடம், அவன் நடவடிக்கை வெளியே விட்டு பாருங்க. எல்லா செக்ஷன்லயும் இதே டைலாக் தான் சொல்லிட்டு இருக்கான். நீ ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆவறன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு 11th பப்ளிக் பிள்ளைங்களா, 11th மட்டும் கஷ்டப்பட்டு முடிச்சிருங்க, லைஃப் ஜாலியா இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்க மாட்டேன் தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். சரி, நீ 11th நல்ல மார்க் எடுத்துட்டு கஷ்டப்பட்டு 12th போயிட்டேன், 12th மட்டும் கஷ்டப்பட்டு முடிச்சிருங்க, அடங்கோமால 12th மாற்றம் இல்லாம அதிகபட்ச டிப்ரெஷன் என்னடா, மார்க் எடுக்கணும், ஏன்னா காலேஜ்ல போய் சேரணும்ல. ஆனா சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் பாயிண்ட். நம்ம கிட்ட ஒரு பொண்ணு பேசிச்சுன்னா போதும், ஸ்கூல்ல அடுத்த நாள்ல இருந்து அவ்வளவுதான், நம்மளையும் அந்த பொண்ணைய சேர்த்து வச்சு
ஜாலியா இருக்கும் நம்மளுக்கு. அதுவும் என் மகரிக்கு எந்த பொண்ணும் அந்த இன்டென்ட்டோட என்கிட்ட பேசல. வேற ஏதாச்சும் கப்பல் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படியே இதையும் பீரியட் அடிக்கிற மாதிரி உட்காந்து வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம கிட்ட ஒரு பொண்ணு பேசிடாதான்ற ஒரு ஏக்கம். அவ்வளவுதான் ஆசைப்பட்டேன், அதுவும் நடக்கல. அவ்வளவுதான் ஆசைப்பட்டேன், அதுவும் நடக்கல. இந்த ஆட்டோ பின்னாடி எழுதிட்டு நினைச்சிட்டு எங்கடா ஜாலி. நீங்க எங்க போய் ஒர்க் பண்ணாலும் உங்களை அந்த கம்பெனி மதிக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த கம்பெனிக்கெல்லாம் நம்ம ஒரு மிஷின். அவங்க என்ன சொல்றாங்களோ, எவ்வளவு நாள் அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணமோ அதை நம்ம பண்ணித்தான் ஆகணும். அதை பண்ணவே முடியாது. இம்பாசிபிளான சிச்சுவேஷனா இருந்தாலும் பிடிச்சி திரும்ப திரும்ப திரும்புவானுங்க. சரி இப்பதான் ஜாலியா இல்ல, இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுமே, அப்ப நம்ம ஜாலியா இருக்கலாப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல் மழுமட்ட தாழி நீங்க தான். ஏன்னா கல்யாணம் ஆயிட்டு நீங்க ஜாலியா இருக்கலான்னு ஜாலியா இருந்தீங்கன்னா குழந்தை பிறந்துரும். அந்த குழந்தைக்கு இப்ப 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்டுக்கு 60-70,000 ஃபீஸ் கட்டணும். குடும்பத்தை பாத்துக்கணும், குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். சோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க எதை பார்த்தாலுமே மணி மைண்டடா தான் பாக்கணும். அப்பதான் உங்களால ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். சரி நான் எப்பதான்டா ஜாலியா இருக்கேன்னு பார்த்தா, அட ஆத்தான்ற மாதிரி நான் இப்பதான்டா ஜாலியா இருக்கேன். எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. என்னடா வளர்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு 30-35 வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்ம 20-22 வயசுல என்னடா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்த மாதிரி இருக்கும். என்னடா டே இவ்வளவு ஜாலியா இருந்திருக்கியடா அப்படின்னு அப்பா நினைச்சு ஒரு யூஸும் கிடையாது. இப்ப நினைக்கணும் நான் ஜாலியா தான் இருக்கேன்னு. ஒரு சின்ன பூமர் கதை சொல்றேன். இப்ப நான் பீச்சுக்கு போறேன், அங்க இருக்க பீச் மணல் அழுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய கை வந்து சின்னது, சோ எனக்கு குறிப்பிட்ட அளவுதான் மண்ணு கையில நிக்கும். அதுவே என் வயசுல கொஞ்சம் ஹைட்டா வெயிட்டா இருக்க பசங்களுக்கு வந்து நிறைய மண்ண அவனுங்க கையில அள்ளுவானுங்க. ஐயோ என்னடா அவனுங்க அவ்வளவு மண்ணை கையில அள்ளி வச்சிருக்கானுங்களே, நான் அவனுங்க மண்ணையே பாத்துக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன். இங்க என் கையில இருக்க மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டையில கொட்ட ஆரம்பிக்குது. மொத்த மண்ணும் கொட்டுற வரைக்கும் நான் அவன் மண்ணை தான் பாத்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் சரி நம்ம மண்ணை பாக்கலாமே திரும்ப பார்த்தா, அட ஆத்தா அப்படின்ற மாதிரி கையில ஒரு மண்ணும் இருக்காது. சே நம்ம கையிலயே மண் இருந்தது, அதை பார்க்காம அடுத்தவன் மண்ணை பாத்துட்டு இருந்தோமே அப்படின்னு நினைச்சு அப்ப ஃபீல் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னப்பா பைத்துக்கார மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கியப்பா, இதுக்கும் அதுக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் எல்லாம் என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன்னா, என் கூட படிச்ச பசங்களுக்கு அவங்க வீட்டுல அவங்களுக்கு டியூக் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க அந்த வசதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ அங்க ஐபோன் வாங்கி தராங்க, இவனுக்கு டியூக் வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு அவனையே பாத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க நான் ஜாலியா இருக்க முடியாது. இப்ப 22 வயசுல எங்க அப்பா இருக்காரு, எங்க ஆயாவும் இருக்காங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்துல எங்க ஆயா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஏன் நானே இருப்பேனான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு என் ஞாபகம் உங்களுக்கு வந்து மிஸ்டர் குட்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வந்து டைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் செத்துட்டான்டா அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. சோ இப்ப நிறைய பேருக்கு அம்மா மட்டும்தான் இருப்பாங்க, சில பேருக்கு அப்பா மட்டும்தான் இருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே அப்பா இல்லைன்னு ஃபீல் இருக்கும், அம்மா இல்லைன்னு ஃபீல் இருக்கும் தான். அதுக்காக இன்னொருத்தவனுக்கு மட்டும் 2 பேரும் இருக்காங்க, எனக்கு அம்மா தான் இருக்காங்க, சே அவன் மட்டும் ஜாலியா இருக்கான் அப்படின்னு அடுத்தவனே பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல அந்த அம்மாவும் அப்பாவும் இல்லாமலும் போகலாம். அந்த டைம்ல சே நம்மளுக்கு அம்மாவாச்சும் இருந்தாங்க, அவங்ககிட்டயாச்சும் நம்ம ஜாலியா பேசி இருக்கலாம்னு நினைக்கிறதுல எந்த விதமான யூஸும் கிடையாது. இப்ப உங்ககிட்ட இருக்கிறது நாளைக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. இன்னைக்கு நீங்க ஜாலியா மாறிடும். சோ இதுக்கப்புறம் நம்ம வாழவே வேணாம், வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிற அங்கிள் ஆண்டிஸ் தம்பி தங்கச்சி யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு ஜாலியா தான் இருக்கும். இன்னைக்கு சில பொருட்கள் நம்மளுக்கு ஜாலியை தந்திருக்கும், அந்த பொருட்கள் நம்மளுக்கு நாளைக்கும் கிடைக்கும்னு எந்த விதமான ஷுவாரிட்டியும் கிடையாது. இன்னைக்குதான் அந்த பொருள் இருக்கு, இன்னைக்கு நான் ஜாலியா இருக்கேன். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் இன்னைக்கு ஜாலியா இருந்தேன் சே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றதை விட இன்னைக்கே நான் நினைக்கிறேன் நான் இன்னைக்கு ஜாலியா தான் இருக்கேன். சோ எந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலுமே பாத்துக்கலாம். லைஃபை முடிச்சுக்கிறது எந்த விதமான சொல்யூஷனுமே கிடையாதுடா தம்பி, கடந்து போவோம், எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். இந்த வீடியோ இப்ப பண்ணிட்டு இருக்க நான் ஜாலியா இருக்கேன், டே தம்பி நீயும் ஜாலியா தான் இருக்க, அங்கிள் நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போங்க. சோ செம்ம ஜாலியா இருக்கும், செம்ம ஜாலியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஜாலியா முடிக்கிறேன். ரைட்டா? ரைட்டு. ஒண்ணு இல்ல,
ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. ஸ்பாட்டிஃபைக்கும் யூடியூபுக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் ரெக்கார்ட் பண்ணலான்னு வந்தேன். யூடியூபுக்கு 40 நிமிஷம் பேசிட்டேன், ஸ்பாட்டிஃபைக்கு 8 நிமிஷம் தான் பேசியிருக்கேன். சரி, அந்த 8 நிமிஷம் கண்டென்ட் எடுத்து யூடியூப்ல போட்டுடலாம், 40 நிமிஷத்தை தூக்கி ஸ்பாட்டிஃபைல போட்டுடலாம்னு பார்த்தா ஸ்பாட்டிஃபைக்கு பேசும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். என்னடா ஏ ஸ்பாட்டிஃபைக்குன்னு வரும்போது அப்படியே அதுவே யூடியூபுக்குன்னு வந்துட்டா அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். யாரும் லேஸ் பண்ணி அடிக்காதீங்க.